நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறு, டிசம்பர் மாதம் 13 தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 6-8 முடிய, 19-28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார், அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக் கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார், நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நானல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்றார். அவர்கள் அவரிடம், நீர் யார், எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, திருமுழுக்கு யோவான் இன்றைக்கு சிறப்பான ஒரு சாட்சியத்தை பகருகின்றார். இயேசுவை பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவிற்கு சான்று பகருகின்ற வாழ்க்கையாக அமைந்திருந்தது. இயேசுவை இந்த உலகிற்கு அறிவிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக அமைந்திருந்தது. சான்று அப்படின்னம்னா, சாட்சி அப்படின்னம்னா, மற்றவர்களுக்கு அறிவிப்பது என்பது அர்த்தம். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மெசியாவை அறிவிப்பதிலே குறியாகவும் கவனமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டார். எனவேதான் அவருடைய அந்த தயாரிப்பின் காலகட்டம் மிக மிக அவசியமான ஒன்றாக அமைந்திருந்தது. ஒரு சாட்சியத்தை கொடுப்பதற்கு முன்பாக 3 காரியங்கள் அவசியம். அதுவும் இறைவனை பற்றிய ஒரு சாட்சியத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த 3 காரியங்களும் மிக மிக அவசியம். 1, அந்த சாட்சி தன்னை பற்றிய ஒரு தெளிவையும் விழிப்புணர்வையும் பெற்றிருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் தன்னை முழுமையாக அறிந்திருந்தார். எனவேதான் நீர் யார் என்று கேட்டபொழுது மக்கள் கூட்டம் கூடி வந்தது. அதை பார்த்து அவர் ஒரு மிக பெரும் இறைவாக்கினராக இருப்பார் என்று சொல்லி அந்த மக்கள் கூட்டம் அவரை நம்பியது. ஒருவேளை இவர்தான் மெசியாவாகவும் இருக்கலாம் என்று சொல்லி அந்த மக்கள் கூட்டம் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் திருமுழுக்கு யோவான் யாரையும் ஏமாற்றவும் விரும்பவில்லை. அதே சமயத்தில் தன்னை முழுமையாக புரிந்து வைத்திருந்தார். தன்னை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவர் தெளிவாக வைத்திருந்தார். எனவே, நான் மெசியா அல்ல, அல்லது நான் எலியா அல்ல,
நான் இறைவாக்கினரும் அல்ல, மாறாக பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற ஒரு குரல் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்றார். சாட்சியத்தினுடைய இரண்டாவது படிநிலை என்ன அப்படின்னா, யாரை பற்றி அறிவிக்கின்றோமோ அவரை பற்றி தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி ஒரு சான்றை கொடுக்கின்றார். அவரை பற்றி அவர் தெளிவாகவும் உறுதியாகவும் உணர்ந்திருந்தார். எனவேதான் தன்னுடைய பணியையும் இயேசுவனுடைய பணியையும் அல்லது இயேசுவனுடைய நிலையையும் ஒப்பிட்டு பார்க்கின்றார். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் வருபவர் உங்களிடையே நிற்கிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவர் என்று சொல்லி கடவுளை பற்றிய புரிதலையும் அனுபவத்தையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் யாரை பற்றி சான்று பகர்கின்றோமோ அவரை பற்றிய ஒரு அனுபவ அறிவு, ஆழமான ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றிய ஒரு தெளிவான அறிவிப்பை அல்லது அனுபவத்தை பெற்றிருந்தார். மூன்றாவது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் திருமுழுக்கு யோவானிடம் இருந்தது. கூட்டம் கூடியது, பல பேர் வந்தார்கள், திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்று சென்றார்கள். இதை பார்த்து அவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளவும் இல்லை, அல்லது தான் தான் மெசியா அல்லது எலியா அல்லது இறைவாக்கு என்று சொல்லி மக்களுக்கு முன்பாக ஒரு போலித்தனமான அறிவிப்பை வெளியிடவும் இல்லை. மாறாக தன்னுடைய பணியையும் தன்னுடைய நிலையையும் முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட பணி எதுவோ அதை முழுமையாகவும் திறம்படவும் செய்து முடித்தார். அதுதான் சாட்சியத்தினுடைய மூன்றாவது படிநிலை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இன்றைக்கு யதார்த்த உலகத்துல ஒரு பத்து பேர் தன்னை பற்றி, ஒரு மனிதரை பற்றி புகழ்ந்து விட்டால் அந்த மனிதருடைய இருப்பு நிச்சயமாக எங்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, அந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அல்லது கொஞ்சம் காசும் பணமும் புகழும் பெருமையும் வந்து சேர்ந்து விட்டால் அவர்கள் தன்னை பற்றிய அல்லது தன்னை பற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலிருந்து விலகி விடுவார்கள். இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் புகழ்ச்சியை கண்டு மயங்கவும் இல்லை, அல்லது தன்னுடைய நிலை இதுதான் என்று சொல்லி வருந்தவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனவே திருமுழுக்கு யோவானுடைய சாட்சியம் மிக மிக அற்புதமானது, ஆழமானது, உண்மையானது. இன்றைக்கு அவரை போல சான்று பகர செபிப்போமா? அன்பு இறைவா, எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்மை பற்றி சான்று பகர்வதற்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உறுதியாய் நம்புகின்றோம். ஆனால் பல வேளைகளிலே எங்களுடைய சான்று முதலிலே எங்களை பற்றி ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது எங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு தயக்கத்தையோ, உம்மை பற்றிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில தடைகளையோ, அல்லது எங்களை நாங்களே எப்படிப்பட்டவர் என்று ஏற்றுக்கொள்வதிலே ஒரு தயக்கமோ தடுமாற்றமோ இருந்தால் அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து மிகச்சிறந்த சாட்சிகளாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன்.